வணக்கம் நேர்களே, இது சிபி காட்டன் வழங்கும் விவாத களம். நேர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களே, இன்றைய விவாத களத்திலே நாம் காவிரி விவகாரம் என்ன தீர்வு என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றோம். காவிரி விவகாரம் குறித்து இந்த பிரச்சனை கடந்து வந்த அந்த பாதைகள் நாம் எல்லோரும் அறிந்ததுதான். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு அல்லது காவிரி உச்சநீதிமன்றத்தில் அளித்த அந்த தீர்ப்பு, இந்த 15 ஆண்டுகளுக்கும் இந்த தீர்ப்பில் எந்த மாற்றம் இல்லை. இது போன்ற பல படிநிலைகளை கடந்து வந்த போது இதில் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், தண்ணீர் வரும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடம் இருந்தது. ஆனால் இன்று வரை அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பிப்ரவரி 16 அளிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல், மே வந்துவிட்டது. இப்போதும் கூட அதற்கான எந்த அறிகுறிகளும் தென்படவில்லை. தொடர்ந்து ஸ்கீம் பற்றி பேசப்பட்டது, அது தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம், இது போன்று பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இதில் என்ன தீர்வு எட்டப்படப் போகிறது, இது குறித்து பேசுவதற்கான அமர்வாக இன்றைய விவாத களம் அமைகின்றது. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு பேசுவதற்காக அதிமுகவிலிருந்து திரு கோவை செல்வராஜ் அவர்களும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு அமெரிக்கை நாராயணன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு புரட்சி கவிதாசன் அவர்களும், இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து திரு எம் எஸ் ராஜேந்திரன் அவர்களும், பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். உங்கள் 5 பேரையும் அன்போடு விவாத களத்திற்கு அழைக்கின்றோம். முதலில் திரு அமெரிக்க நாராயணன், நீங்கள் இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் எதிர்கட்சிகள் முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, மத்திய அரசின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க. ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து மத்திய அரசையே குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, காங்கிரஸ் மீது ஏன் அந்த குற்றச்சாட்டு செல்லவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரியான கேள்விதான், ஆனால் தவறான புரிதல். நாங்கள் சொல்வதை நீங்கள் நல்ல சரியான வார்த்தைகள் சொன்னீங்க. மத்திய அரசு மேலே குற்றம் சாட்டுகிறோம். நான் பிஜேபி என்ற ஒரு தனி கட்சியின் மேலே குற்றம் சாட்டு இல்லை, மத்திய அரசை ஆளுகின்ற மோடி சர்க்கார் மேலே குற்றம் சாட்டுகிறோம். ஏன் குற்றம் சாட்டுகிறோம்? அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பதவிக்கான வேலையை செய்யலை. ஒன்றும் உங்கள் வேலையை செய்யுங்க, இல்லை வெளில போயிடுங்கன்னு சொல்கிறோம், வேறு என்ன சொல்கிறோம். இல்லை வந்து கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு இருக்குது, அதை மறுக்க முடியாது. காங்கிரஸின் முதலமைச்சர் அவர் அவருடைய வேலையை செய்யலாம். நான் நேற்று கூட இந்த 4.5 இதுக்கு வச்சேன், நீங்கள் என்னுடைய கீச்சில் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா, நான் கர்நாடக முதலமைச்சருக்கு தயவுசெய்து சுப்ரீம் கோர்ட் சொன்னது செய்யுங்கன்னு நான் என்னுடைய ட்வீட்லேயும் போட்டிருக்கேன். தமிழக காங்கிரஸை பொறுத்தவரை நிச்சயமாக தமிழர்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது, குரல் கொடுக்கும். கர்நாடக அரசு, அது வந்து எங்கள் ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை பிஜேபி நீங்கள் கொடுக்குற குரல் வந்து இப்போ நீங்கள் பதிவிடுறது, தனிப்பட்ட முறையில் பதிவிடுவது, அல்லது திரு திருநாவுக்கரசு அவர்களை அறிக்கை விடுவது, திருநாவுக்கரசு தமிழக காங்கிரஸின் தலைவர், நீங்க தனிப்பட்ட எல்லாம் சொல்லாதீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழர்களின் உரிமைக்காக போராடுறோம், இல்லை எதுக்கு நீங்க இப்படி இந்த மாதிரி ஒரு கொச்சைப்படுத்துறீங்க? நான் கொச்சைப்படுத்தலாம், என்ன சொல்றேன், நீங்கள் அறிக்கை விடுவது அல்லது இது தொடர்பான கருத்துக்களை பதிவு, தமிழங்க தமிழர்களுக்கான உரிமைக்காக நான் குரல் கொடுக்காம யாருங்க குரல் கொடுப்பாங்க? தமிழக காங்கிரஸ் கொடுக்காம யாருங்க குரல் கொடுப்பாங்க? ராகுல் காந்திட்ட போய் ஏன் நீங்க அந்த குரல் உங்க எட்டுச்சா, அவர்களை போய் சந்திக்க முடிந்ததா, சந்தித்தீர்களா? கேள்வி கேட்கிறேன், ஆனா அது குதர்க்கமான கேள்வி. என்ன குதர்க்க, இதுல என்ன குதர்க்கம்? ஏனென்றால் நான் இப்ப சொல்றேன், ராகுல் காந்தி பிரதமரா இருக்கட்டும், நாங்க போய் ராகுல் காந்தி கிட்ட நிச்சயமா பேசுவோம். ராகுல் காந்தி பிரதமராக்குங்க, தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா உங்களுக்கு காவிரி நீர் கிடைக்கும். ஓ, அப்ப இதுதான் பிரச்சனை? நீங்க வந்து உங்களுக்கு இதுதான் பிரச்சனை இல்லீங்க? இல்ல, உண்மையை சொல்றேன், என் உண்மையை சொல்றேன் உங்களுக்கு. இல்ல, என்ன சொல்றோம், 2019 நாங்க எங்க பிரதமர் ராகுல் காந்தி வரப்போறாரு, நீங்க அது வரட்டும், அது வரட்டும் பார்க்கலாம், அது பத்தி உங்க நம்பிக்கை வரட்டும் பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன், எங்களுடைய ஆட்சி மத்தியிலே இருந்தால் நிச்சயமாக இந்த காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நீங்க மற்ற ஆள் இப்போ பாரதிய ஜனதா கேட்கும் போது கர்நாடகத்துல பாரதிய ஜனதா வந்தா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்றாங்க. இல்ல அது பிரச்சனை இல்ல. இப்ப காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகத்துல இருக்கிறதுனால உங்களுடைய அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவரை போய் நேரடியா வலியுறுத்துறதுல என்ன பிரச்சனை? நடக்குமா நடக்காதா, அவர் என்ன சொல்ல போறாரு, பதில் கிடைக்குமா, அதெல்லாம் அது அடுத்தடுத்த கட்டம். நான் இங்க வந்து நீங்க மறுபடியும் ஏதோ ஒரு கட்சி விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது கட்சி இல்லைங்க, நாடுங்க. ஒரு நாட்டுடைய பிரதமர் நம்ம நாட்டோட பிரதமரா இல்லையேன்ற வருத்தம் தான். திரு புரட்சி கவிதாசன், நானும் அதான் கேட்கிறேன் சகோதரன். அமெரிக்க நகரின் ரொம்ப அழகா சொன்னாங்க, நமக்கெல்லாம் அவர் வைக்க வேணாமா, நம் நாட்டின் பிரதமரா இருக்கலையே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை என்னன்னா, கர்நாடகாவின் முதல்வராக இருக்கவில்லையே. முதல் கேள்வி அங்கே தான் வருது, இம்மீடியட் ஆஃபீஸர் யார் அப்படின்னா, காவிரி இஷ்யூவில்
அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஒரு நீண்ட பேரும் சார், நீங்க பேசல, நான் பேசல, குறுக்கிடு வேணாம், தயவு செய்து பேச விடுங்க. அதனால சீதாராமையா அவர்கள் தான் அங்கே ஸ்பாட் ஆபீசர், எல்லாத்தையும் விடுங்க. நேற்று முதல் நாள் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உடனடியாக 4 டிஎம்சி தண்ணீரை குடிநீருக்காகவும் பாசன தேவைக்காகவும் தமிழகத்திற்கு திறந்து விடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கராரா உத்தரவிட்ட பிறகும் இருந்தால் தானே கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு பொறுப்பான முதல் மந்திரியின் பேச்சா? ஒரு பொறுப்பான முதல்வர் அவர் நடந்துக்கிறாரா? இல்லை, பிரமாணம் எடுத்தது மாதிரி நீங்கள் இதே கேட்கிற இந்த கேள்வி எழுப்புகிற நீங்கள் பொறுப்பாக வரைவு செயல் திட்டத்தை தாக்கல் செய்ய இயலாதுன்னு சொல்லல, தாக்கல் செய்ய மாட்டோம்னு சொல்லல. வரைவு செயல் திட்டம் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது, தயாரிப்பு பணியில் இருந்து கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 16 பிறகு நீர்வளத்துறை மந்திரிகளுக்கு இடையிலான கூட்டம், நீர்வளத்துறை அரசு செயலர்களுக்கு இடையிலான கூட்டம், 4 மாநில முதல்வர்களுக்கான கூட்டம், இப்படி பல கூட்டங்களை நடத்தி ஒருமித்த கருத்து உருவாகாத காரணத்தினால தான் அந்த ஸ்கீம்ங்கிறத தமிழகத்திலிருந்து சொல்றவங்க அது மேலாண்மை வாரியம் என்கிறார்கள், கர்நாடகத்திலிருந்து சொல்றவங்க ஒரு காலமும் ஒருமித்த கருத்துக்கு என்ன வேலை இருக்கு? இல்ல, அதுதான் நான் கேக்குறேன். ஒருமித்த கருத்துக்கான வேலை இல்ல, என்ன ஆர்டர்? இல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல திரு அமெரிக்க நாராயண சொல்ற மாதிரி அதை நீங்க செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது மத்திய அரசு. நீங்க காவிரி பிரச்சனையில இந்த ஒரு மாதம் அடிக்கிற டெம்போ கிட்டத்தட்ட 1970 காவிரி பிரச்சனை பற்றி எரிகிறது. இதே சுப்ரீம் கோர்ட்டு, இதே நடுவர் மன்றம் ஏற்கனவே 205 டிஎம்சி இடைக்கால நிவாரணமா கொடுக்கும் பொழுது என்றால் தமிழகத்தில் வழக்காடிய விதத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு, கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, கடைசியா பெங்களூர் மாநகரத்தினுடைய குடிநீர் தேவையை கணக்கில் கொண்டு 14.5 டிஎம்சி தண்ணீரை நம்ம தமிழ்நாட்டுடைய ஒதுக்கீட்டிலிருந்து டிடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சென்னை மாநகரம் உள்ளிட்ட செயல்படுத்துறதுக்கே நீங்க வந்து அதற்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ஆனா நீங்க வழக்காடிய விதத்தை பத்தி நீங்க கேள்வி எழுப்புறீங்க. நாம என்ன சொல்றோம்னா, தமிழ்நாட்டுல தொடர்ந்து 10 போதுமான அளவுக்கு பருவமழை பெய்யவில்லை. காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சிகளுமே காவிரி விஷயத்துல நிழல் யுத்தம் தான் நடத்திட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். கர்நாடகாவுடைய தேர்தல் ஒரு காரணம். ரெண்டாவது, காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வாக்கு வங்கி என்பது அல்லது ஆட்சிக்கு வரலாம் அல்லது ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த ரெண்டு ஸ்டேஜிலுமே இருக்கிறது வந்து கர்நாடகாவில் தான். தமிழகத்தை பொறுத்தவரையில் பாஜகவுக்கும் பெரிய வாக்கு வங்கி இல்லை, காங்கிரஸுக்கும் பெரிய வாக்கு வங்கி இல்லை. அதனால் ரெண்டு கட்சியுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழியை போட்டுட்டு கர்நாடகாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது யார், அதை அந்த ஆட்சியை பிடிக்க போகிறது யார், இந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, உச்சநீதிமன்றம் வழங்கிய எந்த தீர்ப்பையும் எந்த மாநில அரசும் இதுக்கு முன்னே செஞ்சுதா, அப்படி நடைமுறை எடுத்தாலும் செஞ்சுதா, நமக்கு இது முன் ஆதாரம் எதுவும் இல்லை. உதாரணமாக முல்லை பெரியார் விஷயத்தில் இதே சுப்ரீம் கோர்ட்டு தான் சொன்னாங்க, 152 நீங்கள் உயர்த்திக்கலான்னு சொன்னது. உடனே கேரளா சட்டசபையில் உடனடியாக அது அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டரை நிறுத்தி வைக்கிறதுக்காக ஃப்ரீஸ் பண்ணி அவங்க ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. இதே கர்நாடகாவிலையும் இதேமாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக உச்சநீதிமன்றத்தினுடைய அனைத்து சட்டங்களையும் அவர்களுடைய தீர்ப்புகளையும் அமுல்படுத்தக்கூடிய மாநில அரசுகள், அங்கே இருக்கக்கூடிய அரசியலினுடைய ஆதாயங்கள் கருதி தான் இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் நடக்கும், அது யதார்த்தம். அது ஏனென்றால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஓட்டு வாங்கணும், பதவிக்கு வரணும்னு தான் முக்கியமாக நினைப்பாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு பொது நலத்தோடோ தேசிய நலத்தோடோ நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளத்தையும் நாம் கருத்தில் கொண்டு பார்க்கணுன்றதெல்லாம் மேடைக்கு பேசுவாங்களே ஒழிய நடைமுறைகள் தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. முக்கியமாக திரு கோவை செல்வராஜிடம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. இதில் வழக்காடிய விதம் தமிழக அரசு சரியில்லை என்ற குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா வைக்கிறது, திரு ராஜேந்திரன் அவர்களும் முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறார், இது வாக்கு அரசியல் தான் இதில் பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு விவாத களம் தொடரும்.
மீண்டும் வரவேற்கிறோம். இது சிபி காட்டன் வழங்கும் விவாத களம். காவிரி விவகாரம் என்ன தீர்ப்பு என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு கோபி செல்வராஜ், அரிஜனதா மேல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்லப்படுது, போராட்டங்களில் மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்கள் அதிகமாக இருக்குது. ஆனாலும் கூட இந்த வழக்கு இந்த இத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்து வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் வழக்காடிய விதத்திலையும் பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா தரப்பில் குற்றச்சாட்டுறாங்க. அதாவது இந்த வழக்கு சம்பந்தமாக 2007 நடுவர்மன்ற உத்தரவின் அடிப்படையை வச்சு தான் உச்சநீதிமன்றத்தில் அவங்க ஒவ்வொரு மாநிலமாக கூப்பிட்டு உங்களுடைய இறுதி வாக்கு மூலத்தை கொடுக்க சொல்லி கேட்கும்போது பிரமாண பத்திரமும் தாக்கல் பண்ணியிருக்கு. வழக்கும் 36 தமிழ்நாடு வாதாடி இருக்கு, 24 கர்நாடகா வாதாடி இருக்கு, கேரளா 7 பாண்டிச்சேரி உட்பட எல்லாமே. அதில் வந்து தெளிவாக வாதாடனுடைய விளைவு தான் இன்றைக்கி நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி நடுவர்மன்ற உத்தரவு வருகிற அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. அதனால் வாதாடம் எப்படி வர முடியும்? அதனால் குற்றச்சாட்டு எதை சொன்னாலும் முறையாக சொல்லணும், அது சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போட்டோம். இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் அங்கே ஆட்சிக்கு வந்தால் காவேரி தண்ணி வருங்கிறாங்க, இவங்க இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தால் தண்ணி வருங்கிற காவேரி தண்ணி வந்து யார் இவங்க கட்சியோ இவங்க ஆட்சி வீட்டிலிருந்து கொண்டு வந்து கொடுக்கறதில்ல. அது நடைமுறையாக 200 காலமாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லாமே ஒப்பந்தம் போட்டு அதை நடத்திட்டுருக்குறோம். அந்த ஒப்பந்தத்தை ரெனிவல் பண்ணாத ஒன்று, ரெண்டாவது இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்தாச்சு, நீதியே வழங்கியாச்சு. வழங்கினதுக்கப்புறம் அதுக்கு வந்து நேரம் கேட்டாங்க, அந்த ஸ்கீம் அது நிறைய பேசியிருக்கோம், அதனால நிறைய போக விரும்பல. அதுக்கப்புறம் இந்த மழை இப்போ 8 தள்ளி வைக்கும்போது என்ன சொன்னாங்க, 4 TMC தண்ணியை கொடுக்க சொல்லி கர்நாடக அரசுக்கு உத்தரவும் போட்டிருக்காங்க, கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டிருக்காங்க. தலைமை செயலாளர் வந்து கொடுக்கலனாக்கா நீதிமன்றம் வர வேண்டியது வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சொல்லி இவர் வந்து தண்ணி வந்து கொடுக்கறதுக்கு தண்ணி எங்களுக்கு இல்லைங்கிறார். இது தமிழ்நாட்டில் வந்து நிறையா பேருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு, காரணமே விவாதத்தில் பேசுகிறவங்களும் அது உண்மையாக வெளியே சொல்கிறதில்ல. அங்கே என்ன ஆச்சுனாக்கா, உங்களுக்கு வந்து ஹேமாவதி, ஹேரங்கி, உங்களுக்கு வந்து இந்த 3 வந்து கபினி 1, 4 கட்டினாங்க. அங்கே கட்டினது எப்போனா 65 அப்புறம். இந்த அணைகள்லாம் கட்டினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எல்லா இடத்துக்குமே இந்த கண்ணம்பாடி டேமுக்கு வர்ற தண்ணிகள்லேருந்து டம்ப் பண்ணி மோட்ரு வச்சு, ராட்சச மோட்டர் வச்சு டம்ப் பண்ணி ஒரு 80,000 குளங்குட்டையை உருவாக்கிட்டாங்க. அவங்க ஒரு 170 km சுற்றளவு அந்த குளங்குட்டையெல்லாம் நிறச்சிட்றாங்க பைப் போட்டு பூராமல் கம்ப்ளீட்டாக. இந்த டேமுக்கே தண்ணி வர்றதில்லை, கண்ணம்பாடியில் கொஞ்சமாக வச்சுட்டு நமக்கு இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த டேமெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி 3 நெல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். காரணம் என்னென்னா, இந்த டேம் நிறைஞ்சதுமே தண்ணி ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும், அப்போ தண்ணி பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. இந்த டேமெல்லாம் கட்டி தண்ணியை வந்து வேறு பர்பஸ் அவங்க பண்ணினால அந்த ஒப்பந்தத்தை மீறி செஞ்சாங்க. ஏன் பண்ணுறீங்கன்னு 65 நம்ம மன்னார்குடி ரங்கநாதன் கேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி வக்கீல் வடிச்சு அனுப்பும்போது அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, இது வெள்ளக்காரன் கவர்மெண்ட்டில் போட்ட ஒப்பந்தம், அது முடிஞ்சு போச்சு 47, அது எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. கோர்ட்டில் அவர் போட்ட வழக்கை 72 மரியாதைக்குரிய அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மா அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காகவே அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி வந்து அந்த கேஸை வந்து எந்த உத்தரவாதம் இல்லாமல் எந்த விதமான ஒரு இது இல்லாமல் வாபஸ் வாங்கினார். இதனுடைய விளைவு தான் இந்த மாதிரிலாம் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, விரைவில் கண்டிப்பாக இந்த நடுவர்மன்ற உத்தரவு போட்ட அந்த மேலாண்மை வாரியத்தை நிச்சயமாக நீதிமன்றத்து மூலையே தமிழ்நாடு பெறும். 200 அந்த சரித்திரத்தில் இந்த தண்ணியை வாங்குறது அதிமுக ஆட்சியாக தான் இருக்கும். அப்போ இதே விவாதத்தில் நம்ம பேசும்போது அரசு வாங்கிருச்சுன்னு சொல்லுவீங்க, கண்டிப்பாக வாங்குவோம். இன்றைய முதலமைச்சர் வந்து ஒரு சாதாரண விவசாயி, அவருக்கு தெரியும் என்ன செய்யணும். திரு பிரியன், இந்த பிரச்சனையில் அரசியல் தான் முக்கியமாக இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் கேட்கும்போது கூட இந்த வரைவு செயல் திட்டத்திற்கு அமைச்சரவையினுடைய ஒப்புதல் பெற முடியலை, காரணம் எங்களுக்கு அமைச்சர்களும் சரி பிரதமரும் சரி கர்நாடக அரசியல் பிரச்சார தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்கங்கிற ஒரு காரணத்தை முன்வைக்கிறாரு. இதை எப்படி ஏற்க முடியும்? இல்லை, இப்போ இந்த காவேரி பிரச்சனையில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் விட்டுடலாம், அதெல்லாம் நிறைய பேசியாச்சு. அதெல்லாம் தான் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு February 16 அப்புறம் என்ன நடந்தால் அதுதான் இப்போ பேச முடியும். பழைய கதையெல்லாம் பேசினா வரலாறு பல விதமாக இருக்குது. February 16 அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 42 டைம் உங்களுக்கு கர்நாடகா எலெக்ஷன்ஸ் வரப்போகிறதுன்னு அப்போயே தெரியும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கர்நாடகாவில் எலெக்ஷன்ஸ் வரப்போகிறது, எல்லாருமே பிரச்சாரத்துக்கு போவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து முன்னாடியே ஸ்கீம் வந்து நீங்கள் தயார் பண்ணியிருக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களுடைய தீர்ப்புன்றது வந்து காவேரி ட்ரிபியூனலோட தீர்ப்பை உள்ளடக்கிய ஒரு தீர்ப்பு அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ காவேரி ட்ரிபியூனலோட உள்ளடக்கிய தீர்ப்புனா அவங்களே அதில் சொல்லியிருக்காங்க, காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு சொல்லியிருக்காங்க, எப்படி மாடல் பக்ரா பியாஸ் மாடலாம் அதில் வந்திருக்கு, ட்ரிபியூனலோட தீர்ப்பில் வந்திருக்கு அதெல்லாம். ஸோ அதை உள்ளடக்கியது எங்கள் தீர்ப்புன்னு சொல்லும்போது இவங்க மறுபடியும் போய் 42 கழித்து
கேட்டது வந்து ஒரு காலம் ஒரு டிலே பண்ண அந்த டாக்டிக்ஸ் வந்து அது பின்னாடி இருக்கிற ஒழிஞ்சிருக்கிற பாலிடிக்ஸை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஓடிட்டு ஃபெப்ரவரி 16th அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம இந்த இதுக்கு ஒரு வடிவம் கிடைக்காத நிலையில தான் ஓடிட்டுருக்கோம். இப்போ கடைசியாக நடந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா வந்து முழுமையான ஒரு சுயாதிகாரம் பெற்ற காவேரி மேலாண்மை வாரியம் அமையுமான்றதுலேயே ஒரு சந்தேகம் வந்திருக்கு இப்போ ஆக்சுவலாக வந்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் கிளியராக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. இப்போது அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, அதை வந்து அவங்க சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. மத்திய அரசு வந்து ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணணும் இது மாதிரி பண்ணுறதுக்கு, அப்போ தான் வந்து ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. பட் உச்சநீதிமன்றம் வந்து ஏதோ ஒரு மயிலால் வருடி கொடுக்குற மாதிரி ஒரு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி டயத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. அது வந்து தமிழர்களை ரொம்ப பாதிக்கிறது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா June 12th வந்து எப்படியும் மேட்டூர் ரிவர் மேட்டூர் திறந்தாங்க, அங்கே தண்ணி வரணும் முதல்ல உங்களுக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் வாரியத்தை அமைக்கணும். நீங்கள் கர்நாடகா ஒத்துக்க மாட்டேன்றான், அவன் மெம்பர்ஸ் நாமினேட் பண்ண, நீங்கள் முதல்ல ஒரு டிராஃப்ட் ஸ்கீமை கொடுத்துருக்கலாமே 42 நாளுக்குள்ளே ஒரு டிராஃப்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட் உங்களை கேட்குறாங்களே ஒரு டிராஃப்ட் ஸ்கீம் கொடுங்கன்ட்டு, அந்த டிராஃப்ட் ஸ்கீம் நீங்கள் வந்து கேபினெட்டில் அப்ரூவ் ஆகும். டிராஃப்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்குற டிராஃப்ட் ஸ்கீமை 42 நாளுக்குள்ளே நீங்கள் தயார் பண்ணியிருக்கலாமே. அதை கொடுத்து 3rd அன்னைக்கு நீங்கள் வந்து April 3rd அன்னைக்கு அதை நீங்கள் கொடுத்துருக்கலாமே சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ அவங்க ஒரு கர்நாடகா மெம்பர்ஸ் நாமினேட் பண்ணலையா, அவங்க புல்லன் பண்ணி அவங்க இது பண்ணியிருப்பாங்க. கர்நாடகா கவர்மெண்ட்டையாக கொடுக்கணும், அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் எல்லாரும் தவறாக சொல்கிறாங்க, இல்லை 4 TMC தண்ணி கொடுக்க சொல்லி வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லவே இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சுப்ரீம் கோர்ட் 4 TMC கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காருன்னா சீஃப் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, Please take instructions from me on 8th about releasing of water 4 TMC. 4 TMC கொடுக்கறத பற்றி எங்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் 8ஆம் தேதி வாங்கிக்கோங்க, அதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் கொண்டு வாங்க, பர்டிகுலர்ஸை கொடுங்கன்னு சொன்னேன். தவிர கர்நாடகா கவர்மெண்ட் இமீடியட்டாக 4 TMC ரிலீஸ் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லவே இல்லை. நீங்கள் நல்லா நீங்கள் கேட்டு பாருங்கள், யாரவனா கேட்டு பாருங்கள். அதாவது ஒரு தெளிவுபடுத்திடுறேன் என்னென்னா, கர்நாடகா அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் இப்போ தேர்தல் நேரமாக இருக்கிறது, ஆஸ் பர் கோர்ட் ஆர்டர் நாங்கள் அந்த 4 TMC தண்ணீரை திறந்து விட்டோம்னா அது அரசியல் ரீதியான பிரச்சனைகளை கொந்தளிப்புகளை உருவாக்கும் அப்படின்னு வாதாடினதுனால தான் உங்கள் அரசியலெல்லாம் நீதிமன்றத்துக்கு வெளியில் வச்சுக்கோங்க, நீதிமன்றத்துக்குள்ளே அரசியல் செய்யாதீங்க, அரசியல் காரணங்களை கேட்பதற்கு உச்சநீதிமன்றம் தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கப்பட்ட குட்டு அல்ல, மாறாக காங்கிரஸ் கட்சியின் மீது வைக்கப்பட்ட குட்டு. அந்த 4 TMC-க்குள்ளே போகல, வரைவு செயல் திட்டத்தை தாக்கல் செய்யறதுல என்ன பிரச்சனை, முதல் தாமதம் இல்லை? முதல்ல நாங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த போர்டுங்கிறது கான்ஸ்டியூட் பண்ணணும். அதில் இல்லை நோ செகண்ட் ஒப்பீனியன், மை ஹம்பிள் சப்மிஷன் பாருங்கள். அதில் 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்படணும், மாநிலத்திற்கு ஒருவர், 4 மாநிலம் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, 4 மாநிலத்திலிருந்து தலா ஒருவர், மத்திய அரசிலிருந்து. இதுல காங்கிரஸ் குடுக்கல, இல்ல இந்த அரசாங்கம் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு வானளாவிய அதிகாரம் படைத்திருக்கிறது. ஜனநாயக நாட்டினுடைய திருக்கோவில் வந்து உச்ச நீதிமன்றம் வரைவு செயல் திட்டத்துல மாநில அரசினுடைய மாநில அரசுகள் செய்ய வேண்டிய வேலை எதுவுமே இல்லை, அதையா மாநில அரசுகள் குற்றஞ்சாட்டின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு. இல்ல இல்ல இல்ல, நீங்க நாமினேட் பண்ணணும் போர்டு மெம்பர், யார் நாமினேட் பண்ண முடியும் வித்தவுட் டு சப்போர்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்? இல்ல இல்ல, நாமினேட் பண்ணல இல்ல, இப்ப எப்படி சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கப்புறம் அவங்க நாமினேட் அறிக்கை கொடுப்பீங்க, கோர்ட்டே நடவடிக்கை எடுக்கும், கோர்ட்டே நடவடிக்கை எடுக்கும். எத்தனை இதுல 42 நாளுக்குள்ள பண்ணிக்கலாமே, 42 நாளுக்குள்ள பண்ணிக்கலாம். 50 ஆண்டு கால ஒவ்வொருத்தர் மேலையும் நீ குற்றச்சாட்டு வைக்க முடியும். அதிமுக ஒரு துணிச்சலான ஒரு முடிவு அறிவிச்சிருக்கோம், வாஜ்பாய் ஆட்சியிலே சொல்லி இருக்கிறோம். பிஜேபி வந்து 4 வருடம் ஆயிடுச்சு, நல்லா பேசக்கூடியவர் தான்.
இன்றைய பிரதமரும் சரி அவர் கட்சியை சார்ந்தவரும் சரி, இங்கே பிஜேபி ஏ டீம் வந்து பிஜேபி ஏ பி டீம்னு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. பிஜேபி பி டீம் வந்து பாராளுமன்றத்துலேயும் இதுலேயும் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்ருக்காங்க. பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயா சரி நீங்கள் பேசுங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சொல்லுங்கள், பாராளுமன்றத்தில் இவர்கள் பாராளுமன்றத்தில் இது நெருக்கம் கொடுத்துருக்கலாம். இவங்களுக்கு வந்து இன்றைய அதிமுக அரசுக்கு நிறைந்த பலம் இருக்கிறது பாராளுமன்றத்தில். காங்கிரஸுக்கு அடுத்த அதிகமான எம்பிக்களை உள்ள ஒரு இது, அங்கே நெருக்கம் கொடுக்கலை. அவங்களுக்கு எப்போ வந்து அவங்க மேல் நம்பிக்கை இல்லா தீர்மானம், நம்பிக்கை இல்லா நெருக்கம் இருக்குது, நெருக்கடி சரியான பேசுங்க. அதனால பாராளுமன்றத்தில் நெருக்கடி கொடுக்காமல் அவர்களுக்கு வேண்டுமென்றே அவருடைய பிடிமா இருந்து பாராளுமன்றம் நடக்க செய்யாமல் சொன்னாங்க. இந்த இந்த நீதிமன்றத்திலும் இந்த அவமதிப்பு வழக்கு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் போன முறை இன்னொரு டிவியில் பேசிட்டு இன்றைக்கி அன்றைக்கி மட்டும் அவங்க இது கொடுக்கலன்னா அவங்களுடைய வழக்கறிஞர் பெரிய தலைவர் பாரா இதில் ஏடிஎம்கே அவர் சொன்னார், நாங்கள் வந்து நிச்சயமாக இந்த தடவை இந்த 3ஆம் தேதி விடமாட்டோம், அவங்க மேலே அவமதிப்பு வழங்கணும், அதுவும் செய்யலை. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற மாதிரி எடுங்க, அழுகிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் இவர்களுக்கு தமிழர்களுடைய நலன் முக்கியம் இல்லை, இவர்களுக்கு இவருடைய ஆட்சி நடக்கணும். அவர்களுக்கு இந்தியாவை பற்றியோ தமிழரை பற்றியோ இல்லை, அவங்களுக்கு இலை ஐயா நீங்கள் பேசுறது நீங்கள் பேசல நல்ல பேசல நீங்கள் பேச வேணாம்னு நிறுத்திக்கிட்டேன், நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்க. இல்லை எலெக்ஷனுக்கு எலெக்ஷனுக்கு என்ன தைரியம் இருந்தால், என்ன தைரியம் இருந்தால் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் இந்தியா ஃபுல்லாக அவர் மோடி இந்தியாவில் இருக்கிறனாவோ எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு போகிற வழியே இந்திய பிரதமர் மீ நாளெல்லாம் வெளிநாட்டில் இருக்கார். அவர் சொல்கிறாரு எலெக்ஷனுக்காக நான் ஃபைல் பண்ண முடியலன்னு, மறுபடியும் இன்னொரு எலெக்ஷன் வரப்போகுது. இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்களா, தமிழகத்தை வஞ்சிச்சுக்கிட்டே இருப்பாங்களான்னு தான் எங்களுடைய கேள்வி. முன்பு நடக்கு இவங்க வந்து அதிமுக செய்ததாக பெருமை அடிச்சுக்கிறாரு. அதிமுக செயலில் இவரே சொன்னார், விவசாய சங்கத்தை சேர்ந்த ரங்கராஜன் அவர்கள் தான் முதல்ல இதை பண்ணார், இவங்க வந்து இம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க. ரங்கநாதன் இவங்க இம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க, இதுதான் விஷயம். ஆனால் இவர்களுக்கு மட்டுமே இது இல்லை, ஆனால் தமிழகத்தில் அனைவரும் கிடைச்சா எல்லா கிடைச்சா கிரெடிட் எல்லாத்துக்கும் போயிருக்கு. என்னுடைய நண்பர் நாராயண் அவர்கள் சொல்லுகிறார், 65 அதிமுக கட்சி இல்லை, 65 மன்னாருடைய ரங்கநாதன் போட்ட வழக்கு நடக்கும்போது அப்போ திமுக ஆட்சியும் இல்லை, காங்கிரஸ் தான் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி வந்து நடவடிக்கையே பக்தவச்சல் எடுக்காதனால தான் அவர் தனி மனிதனாக போய் விவசாய சங்க சார்பில் போராட்டத்துக்கு போனார், அதை மூலம் அவர் தெரிஞ்சுக்கணும். அதனால் 72 அதிமுக ஆரம்பித்தாங்க. பாராளுமன்ற விஷயத்து சொன்னார்ல, நிறையா அது பேசியாச்சு பேச வேண்டாம்ன்றிருந்தா அவர் சொன்னதுனால சொல்கிறோம். பாராளுமன்றம் ஆரம்பித்த நாள்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த 22 பாராளு நடத்த முடியல, 5 கழித்து தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் அவங்க கொண்டு வர்றாங்க ஆந்திராவில் அவங்க மாநிலத்துக்காக. ஏன்னா 4.5 வருஷம் பிஜேபியோட கூட்டணி அரசில் அமைச்சர் அங்கே வச்சாங்க. இந்த பாராளுமன்றம் நடக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ரிசைன் பண்ணுறாங்க. அந்த கட்சியை அவங்க சொந்த விஷயம், நம்ம இங்கே ஜனங்கள் சுகாதார பிரச்சனை கேட்குறோம். நீங்கள் 1 நாளாவது நான் கேட்குறேன், காங்கிரஸ் கட்சியில் மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்களோ மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களோ இது வந்து உச்சநீதிமன்ற உத்தரவுக்காக அதிமுக போராடுது அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஒரு குரல் கொடுத்துருக்கலாமே, ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ கோவப்படுறீங்க, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலைங்கிறனாலயா, தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆதரிக்க மாட்டாங்கிறனாலயா, மக்களுக்கு விரோதம் பண்ணது என்ன காரணம் கேட்டு முடிச்சிடறோம். அப்போ வந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்கலாமே. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, முடக்கினாங்க இல்லையா 21 முடக்கினாங்க இல்லையா, வெரி குட். இதுக்கு முன்னாடி பாராளுமன்றம் முடக்கும் போதெல்லாம் என்ன தெரியுமா நடக்கும், ஆக்சுவலாக அந்த ஆளுங்கட்சியோட பாராளுமன்ற மந்திரியோ யாரோ ஒருத்தர் வந்து யார் முடக்கிறாங்களோ அவங்க தலைவர்கிட்ட பேசுவார், ஏன் முடக்கிறீங்க, உங்கள் கோரிக்கை என்ன கொள்கை என்னன்ட்டு. ஆனால் இந்த 21 அப்புறம் கூட அதுக்குள்ளே நடுவில் இந்த பிஜேபியிலேருந்து தரப்புலேருந்து ஏடிஎம்கே தரப்பில் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸில் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அமல்படுத்துவோன்னு ஒரு வார்த்தை பிஜேபி தரப்புலேருந்து வரல, அதையும் சொல்ல சொல்லுங்க சார், வந்துதா சொல்லுங்க, பிஜேபி தரப்புல வந்துதா செல்வே சார், பிஜேபி தரப்புல வந்துதா சொல்லுங்க, பிஜேபி தரப்புல சார். மொத்தமாகவே காங்கிரஸ் ஆகட்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 2 தவிர மாநில கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சியும் குரல் கொடுக்கல. கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அவங்க அவங்களுக்கு வந்து கேரளாவில் கோவிச்சுக்குவாங்கன்னு அவங்களும் வாயை திறக்கல. பார்லிமெண்ட்டில் எந்த கட்சி இதுக்கு ஆதரவாக பேசிச்சு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவா, ஒரு ஆளை சொல்லுங்க, ஒரு கட்சி பேசுன்னு சொல்லுங்க, யார் பேசலாம், எந்த கட்சியும் பேசலாம். அதனால தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற இந்த கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் முடுக்குவாங்க. இங்கே யாரும் தமிழ்நாட்டில் இடம் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க முடக்கிறாங்க இல்லையா, அது முக்கியமான விஷயம். இல்ல இல்ல சொல்லிடுறீங்க, முடக்கிறாங்க இல்லையா, இது முக்கியமான விஷயம். இல்ல இல்ல ஒரே விஷயம், முடக்கிறாங்க ஏடிஎம்கே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக முடக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பிஜேபி தரப்புல இருந்து முடக்கி முடிச்சு கடைசியில் செஷன் முடிஞ்ச பிறகு என்ன தெரியுமா சொன்னாங்க,
பாராளுமன்றத்தை நடக்கவிடாமல் தடுத்தது காங்கிரஸ் அப்படின்னாங்க. ஏடிஎம்கே பத்தி ஒரு வார்த்தை சொல்லல. உண்மையே தான் எங்க சார், ஏடிஎம்கே தான பண்ணாங்க முக்கியமான விஷயத்தை. ராஜேந்திரன், இப்போ கர்நாடக தேர்தல் ஒரு சும்மா ஒரு அசம்ஷன், ஒரு ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம். ஒருவேளை கர்நாடக தேர்தல் இந்த மாதத்துல இல்ல அப்படின்னு சொன்னா கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கும். புள்ளி விவரங்கள், அரசியல் சட்டங்கள், உச்ச நீதிமன்றங்கள் இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வந்து பேசுவோம். ராகுல் காந்தி பிரதமர், எடியூரப்பா முதலமைச்சர், இப்ப என்ன பேசுவாங்க? மத்திய அரசு சொல்லிட்டுது, 1000 சொல்லட்டும், எஸ்பி உத்தரவு போடுறாரு, பலனா ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து கைது பண்ணி கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ண வேண்டிய பொறுப்பு அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு தான் உண்டு. எஸ்பி உத்தரவு போடலாம், ஆனால் கைது பண்ண வேண்டியது இன்ஸ்பெக்டர். அவர் என்ன சொல்றாரு, ஊர்லேயே ஆள் இல்லைன்னு சொல்றாரு. ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், இன்னொன்று என்ன கேட்குறேன்னா, நான் பாரதிய ஜனதாவும் இது சப்போர்ட் பண்ணலை, ஆனால் அதற்கு சம அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைதல் என்ன இருக்குது சார்? சார் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் சார். மெர்சல் படங்க ரிலீஸ் ஆகுது, மெர்சல் படத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை, மெர்சல் படத்துக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ராகுல் காந்தி ட்விட்டரில் தமிழில் எழுதுகிறாரு, தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இலக்கியத்தையும் சீர்குலைக்கின்ற வேலையில் மோடி அவர்கள் இறங்கிவிட்டார், மெர்சல் படத்திற்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் கேட்குறேன், ஒரு மெர்சல் படத்திற்காக பொங்கி எழுந்த ராகுல் காந்தி மேலாண்மை வாரியத்தை ஏன் மத்திய அரசு அமைக்கவில்லைன்னு ஏன் வந்து ஒரு சொல்ல முடியும், ஏன் நாடாளுமன்றத்தில் பேசலை? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. முதல்ல எப்படி ராகுல் காந்தி பிரதமராக இருந்தால் செய்ய முடியும்னு அவர் கேள்வி கேட்டார். ஏன்னா இந்த மாதிரி ராகுல் காந்தியில் எங்களுக்கு ராஜீவ்காந்தி இருந்த காலத்தை சொல்கிறேன். அங்கே அந்த காலத்தில் பஞ்சாப் நம்மளோட போக இருந்தது, ராஜீவ் லோங்குவால் அக்கார்டு போட்டு அவர் வந்து நாங்கள் தோற்றாலும் வாழ்வு நாடாக இருக்கணும். அதே மாதிரி அஸ்ஸாமில் அஸ்ஸாம் காண பரிசு ஸ்டூடெண்ட் இல்லை புரிஞ்சுக்கிங்க நீங்கள், எங்களுக்கு வந்து நாங்கள் முக்கியம் இல்லை, நாடு தான் முக்கியம். அப்போது எங்களுடைய அரசு போனாலும் அஸ்ஸாமில் எங்கள் அரசு போச்சு, பஞ்சாப்ல எங்கள் அரசு போச்சு, தமிழகத்திலையும் அதே மாதிரி நம்ம வந்து நம்ம இது பாருங்க, உங்களை பேச விடாம என்னால் செய்ய முடியும். ஸோ முடியாது சார். இல்லை இல்லை, நீங்கள் பேசி பேசாதீங்கன்னு சொன்னீங்க, நான் பேசாமல் இருந்தேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை வந்து செய்தார்கள். எங்களுக்கு வந்து காங்கிரஸ் முக்கியம் மட்டுமே முக்கியம், எங்களை விட காங்கிரஸை விட நாடு முக்கியம்ன்றது ரொம்ப. ஆனால் ஒன்று பேச மட்டும் கருத்தே சொல்ல மாட்டீங்க, கருத்து மட்டும் சொல்ல மாட்டீங்க. இல்லைங்க, எந்த நேரத்தில் அவர்தான் கேட்கிறாரு, என்ன ஒரு படத்துக்கு நீங்க எங்களோட பண்பாடு தமிழ் அப்படின்னு பொய்த்தவர்கள். நீங்க என்ன சொல்றேன், நியாயமான கேள்விங்க, அதுக்கு பதில் சொல்றேன். என்ன இருக்கோ அது நடைமுறைப்படுத்தப்படும் சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்றத்தில் பேசல, எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசல. முதல்ல சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, இவங்க கிட்ட எல்லாம் இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கிட்டையும் இல்லை, தே ஜஸ்ட் வாண்டட் இட் இம்ப்ளிமெண்டட். அதனால இவங்க யார ஸ்டேட்டுக்கிட்ட கருத்து கேட்கணும் தள்ளி போடுறாங்க, அது அவசியம் இல்லை. இரண்டாவது, கர்நாடகா இது கொடுக்காட்டா கூட மெஜாரிட்டியை வச்சு நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். இரண்டு, பட் நீங்கள் கேட்ட கேள்வி, காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் ஏன் அதற்கு குரல் கொடுக்கவில்லை என்று. நீங்கள் ஒரு அப்பா, ரெண்டு குழந்தைங்க சண்டை போடுறாங்க, நீங்கள் இம்ப்ளிமெண்ட் அதை வந்து நீங்கள் செய்வதால் வேலை நடக்க போகிறதில்ல. இப்போது நாங்கள் வந்து அதான் நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், பிஜேபி என்ற கட்சியை நான் குற்றம் சொல்லவில்லை. மோடி சர்க்கார் மத்திய அரசை தன்னுடைய அரசியல் சாசனப்படி உறுதிமொழி எடுத்துக்கிட்டத என்னுடைய பிரதமர் என்ன வஞ்சிக்கிறாரே அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஒரு கட்சியை செய்வது எனக்கு புரியுது, ஆனால் ஏங்க வேலையை செய்கிறேன்னு எடுத்து பொய் சொல்லிட்டு இன்னைக்கு மோடியை வந்து பொய் சொல்றாருன்னு சொல்லிட்டு மோடியை அப்புறம் நீங்க பேசலாம். ராகுல் அப்பாவா இருக்க பட்சத்துல ரெண்டு குழந்தைகள் நீங்க சொல்றீங்க, அதுல ஒரு குழந்தைய வந்து பாரபட்சத்தோடு அவர் பார்க்கிறாரா என்ற கேள்வி தொடர்ந்து விளம்பர இடைவேளைக்கு முடிவு செய்ய முடியும் பொறுப்புல இருந்தா செய்வார். மீண்டும் வரவேற்கிறோம். இது சிபி காட்டன் விவாத களம். காவிரி விவகாரம் என்ன தீர்வு என்ற தலைப்பிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு புரட்சி கவிதாசன் சொல்லுங்க. இல்லை, இவங்க அண்ணா சொல்லும் பொழுது
ராகுல் காந்தி அவர்கள் தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கும்போது தமிழ்நாடு ஒரு குழந்தை, கர்நாடகம் ஒரு குழந்தை, இரண்டையும் பாரபட்சம் இல்லாமல் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரபட்சம் வேணாம், ரெண்டு பேரையும் சமமாக பார்க்க தவறிவிட்டது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு தான் சொல்ல வர்றேன். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு தாய் வைத்தால் அது எப்படி பார்க்கப்படுமோ அப்படி தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காவிரியுடைய 50 ஆண்டு கால வரலாற்றில், 74லேருந்து வரலாறு, சட்ட வரலாறு, சட்ட போராட்ட வரலாறு இருக்குது. இந்த போராட்டத்தில் வாஞ்சைக்குரிய பிரதமர் வாஜ்பாய் அவருடைய ஆட்சியில் தான் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பே வெளிவருகிறது, கெசட்டில் வெளியிடப்படுகிறது. நீங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இரண்டு அத்தியாயங்கள் நடுவர் மன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டதுல இருந்து அதே தான் சொல்றேன். திரு பிரியன் அவர்களும் குறிப்பிட்டு சொன்னாங்க, அதாவது இது வரைக்கும் நடந்ததில் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கணும்னு சொன்னால் எல்லாரும் மேலே வைக்க முடியும், காங்கிரஸ் மேலே, திமுக மேலே, அதிமுக மேலே, அது விஷயம் வைக்க முடியாது. வாரக்கணக்கில் அவகாசம் கேட்கிறார்கள், வருஷ கணக்கில் இல்ல. இவங்க வருஷ கணக்கில் அவகாசம் வாங்கினவங்க, வருஷ கணக்கில் இழுத்தடிச்சவங்க, எத்தனையோ முறை சுப்ரீம் கோர்ட் போச்சு. நீங்க விளக்கம் கேக்குறீங்க. காவேரி விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யலை, தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தான் நடந்திருக்கு. 2016 உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு அமைக்க சொல்லி, இவங்க செய்யலை. அப்போ கோபப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா நாளைய நாள் அமைக்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஒத்துட்டு போயிட்டு ஒரு நிமிஷம் சிறப்பா நான் பேசும்போது ஏன் பேசுறேன், நான் நீங்க பேசும்போது பேசணுமா, நீங்க பேசும்போது நாங்கள் பேசணுமா, சுமார் பரவலான தகவல் இது இருக்கிற தகவல். 2016 உச்சநீதிமன்றம் சொல்லுங்க, 2000 அந்த 4 சொல்லும் போது மத்திய அரசுடைய வழக்கறிஞர் என்ன சொல்லிட்டு போனாரு, சரின்ட்டு போயிட்டு பாராளுமன்றத்தில் தான் இது விவாதத்துக்கு வைக்கணும், அதனால உச்சநீதிமன்றம் அதிகாரம் அதை சொல்லிட்டு இது பண்ணாங்க. அன்னைக்கே உண்மையாக இந்த மக்களுக்காக நடக்கிற அரசாங்கமாக இருந்தால், மக்களுக்காகவே செயல்படுற பிரதமராக இருந்தால் அன்னைக்கே இந்த உத்தரவுக்கு வந்து அமல்படுத்தியிருக்கேன். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சாரு. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நான் வந்து பழசெல்லாம் பேச வேண்டாம், அது போயிட்டே இருந்தால் எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கணும், அது நேரமும் பத்தாது. இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டு தீர்ப்பா கொடுத்ததுக்கு அப்புறம் அதை அமல்படுத்திட்டு போயிருந்தா ஏன் இந்த பிரச்சனை வருது? அப்ப மக்கள் மேல அக்கறையில உங்களுக்கு வந்து கர்நாடகால கவர்மெண்ட் வரும்னு நினைக்கிறீங்க, அதனால நான் இப்பவும் சொல்றேன், கர்நாடகா தேர்தலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீதிமன்றம் சொல்ல மாதிரி தான். இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சாலும் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு தான் கொடுக்கும், நிச்சயமா அது வந்து தண்ணி கிடைக்கும். விஷயத்துல இப்ப அவர் சொன்னார் இல்லையா, போன வருஷம் வந்து இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் வந்து பல்டி அடிச்சிட்டாங்க. 2016 ஆக்சுவலாக அது வந்து என்னென்னா இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் இருக்குது பார்த்திங்களா, 1956. அதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா அந்த ஸ்கீமை வந்து யூ ஹவ் டு பிளேஸ் இட் இன் தி பார்லிமெண்ட்டு, அதுலேயே சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து முதல்ல வந்து அந்த அட்வொகேட் ஜெனரல், அட்டர்னி ஜெனரல் வந்து முதல்ல சொல்லிட்டார். ஆனால் பின்னாடி அவங்க பார்க்கும்போது இட் ஹேஸ் டு பி பிளேஸ்ட் இன் பார்லிமெண்ட் அதில் இருக்குது. ஆனால் பிஜேபி வந்து அந்த அவங்க அட்வொகேட் வந்து முதல்ல அப்படி சொல்லிட்டார், அது வந்து ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் தான். ஆனால் அதை அவங்க பண்ணியிருக்கலாம், பார்லிமெண்ட்டில் வைக்கிற விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கலாம்.
அவங்க ஸ்கீமை ப்ரிப்பேர் பண்ணி பார்லிமென்ட்ல வச்சிருக்காங்க. நாடாளுமன்ற உத்தரவு என்னது? நீதிமன்றத்துக்கு இணையான உத்தரவு சார் அது. இணையான உத்தரவு அவங்க சொன்னாங்க, இதை உடனடியாக செயல்படுத்துங்கன்னு. அன்னைக்கே மத்திய அரசு மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்க செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்கும் சார். அது நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க பார்லிமென்ட்ல வைக்கணும்னு இருக்கு சார், பார்லிமென்ட்ல வைக்கணும்னு இருக்கு. கெசட்ட போட்டேன் நடந்ததெல்லாம் இரண்டு தேசிய கட்சிகள், காங்கிரஸ் பாஜக, தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதிமுக விட்டுருங்க, அது மாநில கட்சிகள், மாநில கண்ணோட்டத்தில் தான் நடக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி, ஆனால் கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் ஒரு குரலில் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் ஒரு குரலில் பேசுகிறாங்க. கர்நாடகாவில் இருக்கிற பாரதிய ஜனதா, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா, தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ், ஆக இந்த எல்லாருமே அந்த ரீஜனல் திங்கிங்கில் இருக்கிறாங்க. இரண்டு தேசிய கட்சிகளும் பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் ஒருமித்து ஒரு முடிவெடுக்காத பட்சத்தில் மாநில கண்ணோட்டத்தோட குறுகிய கண்ணோட்டத்தோட அவங்க நடந்தாங்கன்னா இதுக்கு எந்த காலத்திலும் தீர்வு வராதுன்றது ஒன்று. ரெண்டாவது ஒரே இதுல ஒரே நிமிஷம் சொல்ல, மாநில அரசியல் பண்ணாது, அது ஒரே தேசம் ஒரே நாடுன்னு வரல. ஒரு சம்பவம் ஒன்று உங்களை ஞாபகப்படுத்துறேன். ராமகிருஷ்ண கெட்டே முதல்வராக கர்நாடகாவில் முதல்வராக இருக்கும்பொழுது எம்ஜிஆர் அங்கே பேச்சுவார்த்தை நடத்த போகிறார். இதே மாதிரி கர்நாடகா காவிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, வறட்சி நிவாரண வறட்சி சூழ்நிலையில் எம்ஜிஆர் ராமகிருஷ்ண கெட்டே பார்க்குறதுக்கு பெங்களூர் போகிறார். டைனிங் ஹாலில் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிடும் பொழுது எம்ஜிஆர் தண்ணி வைக்கிறாங்க, தண்ணி குடிக்க முடியல எம்ஜிஆர். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் காவிரி தண்ணீர் கொடுப்பறேன்னு இங்கே உறுதிமொழி கொடுத்தா மட்டும்தான் நான் இந்த தண்ணியை கொடுப்பேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட 240 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு கொடுக்குற அளவிற்கு ராமகிருஷ்ண கெக்டேவும் எம்ஜிஆரும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்துட்டாங்க. இது வந்து சோ எழுதுனது, துக்ளக்கில் நினைத்தேர் எழுதுகிறேன்ற பகுதியில் அவர் எழுதினார். ஏன்னா ராமகிருஷ்ண கெக்டேக்கு அவர் ரொம்ப நெருக்கிய நண்பர். கடைசி அந்த மாதிரி சூழ்நிலைகளில் டிராஃப்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஒப்பந்தம் போட போகிற நேரத்தில் தான் எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் புருக்ளின் போனது. இந்த சூழ்நிலைகள் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் கர்நாடகாவினுடைய முதலமைச்சரும் ஒரே ஒரு டைனிங் டேபிளில் வைக்கப்பட்ட ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த பிரச்சனையை பேசி முடித்தாங்க. இயற்கையை நமக்கு வந்து கொண்டு போன அந்த ஒரு சூழ்நிலையினால் இந்த பிரச்சனை தீர்வு காணலைனாங்க. இதை தவிர கர்நாடகத்தினுடைய அரசு, நான் வந்து இப்போ காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா அரசுன்னு பேசலை, கர்நாடக அரசு மத்திய அரசு இவங்க ரெண்டு பேரும் உடன்பட்டு உண்மையிலேயே சட்டத்திற்குட்பட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்குட்பட்டு நடுவர்மன்ற தீர்ப்புக்குட்பட்டு இரண்டு மாநில விவசாயிகளுடைய நலனை கருதி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வேளாண்மை வளர்ச்சியை கருதி பரந்த மனப்பான்மையோடு இதை கையாண்டால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமே ஒழிய மற்றபடி இந்த பாலை தூக்கி காங்கிரஸ் கோர்ட்டில் போடுறது, காங்கிரஸ் பாலை தூக்கி பிஜேபி கோர்ட்டில் போட்டாக்கா இது எத்தனை ஆண்டு காணாலும் ஓட்டு அரசியலுக்காகவும் இங்கே இருக்கிற குறுகிய மனப்பான்மையில் அரசியல் ஆதாயத்திற்காக குளிர்காயவும் இந்த காவிரி என்ற நெருப்பு உணர்வை பிரதிபலிக்காத வகையில் அங்கு ஆட்சி செய்ய முடியாது. இன்று அரசியல் கட்சிகள் தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், மாநில கட்சிகளாகட்டும், உணர்வுகளை தூண்டுவதில் இருக்க தீர்வு பார்க்கிறதுல அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் இருந்தாலும் இது தீர்வு நடக்கும். இதை தவற விட்டு விட்டார்கள் என்றது நான் வந்து ஒரு மறுபடியும் சொல்கிறேன், காங்கிரஸ்காரனாகவோ அரசியல்வாதிகளில் ஒரு வாய்ப்பை வந்து நிறைவேற்றி இருக்க முடியும். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக உச்ச நீதிமன்றம் போயிட்டு ஃபைனல் தீர்ப்பு வந்த உடனே 26ஆம் தேதி பண்ணியிருக்கவங்களாம். ஏன்னா இது வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்று செய்திருக்கலாம், செய்திருக்க வேண்டும். அந்த வாய்ப்பு தவறப்பட்டது. நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு வரும். ஆனால் இது வந்து அரசியல் தீர்வாக இருக்காது, நீதிமன்ற தீர்வாக இருக்கும். நீதிமன்றத்தை இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறது, நிறைவேற்றுவார்கள். இது காலம் தாழலாம், ஆனால் நிறைவேறும். இது வந்து இப்படித்தான் செய்ய முடியும். ஏன்னா இன்றைக்கி உணர்வுகளை தூண்டுகின்ற அரசியல்வாதிகளும் மக்கள் தூண்டப்படுகின்ற அரசியல் மக்களும் இருக்கின்ற வரை இது இப்படித்தான் செய்ய முடியும். நீதிமன்றம் சொல்வதை உடனே நிறைவேற்ற வேண்டும். அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அதை செய்ய வேண்டும், செய்வார்கள் என்று நம்புகிறேன். நானும் சொல்லிடுறேன், நான் பாரதிய ஜனதா கட்சிக்காரராக நான் பேசலை, ஒரு தமிழனா
ஒரு மனிதனாக ஒரு தேசத்தின் பிரஜையாக நின்று நான் பேசுகிறேன். அதனால் கோர்ட்டு வந்துட்டு அற்புதமான திசையில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கோர்ட்டு தீர்ப்பளித்த நீதிமன்றத்திற்கு நிறைவேற்றுவதற்கு தெரியும். யாரும் நீதிமன்றத்திற்கு வகுப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக இந்த அரசாங்கங்கள் மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்யும். உச்ச நீதிமன்றம் சொல்றத மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்யணும். அப்படி செய்யலாம், உச்ச நீதிமன்றமே செய்யும். அதற்கான அதிகாரம் படைத்த அமைப்பு அது. அதனால கவலைப்பட வேண்டாம். நான் சொல்றது உச்ச நீதிமன்ற உத்தரவை ஒரு ஒரு மத்திய அரசும் கேட்க மாட்டேங்குது. உச்ச நீதிமன்ற உத்தரவு பிரச்சனை மாநில அரசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இல்லைங்க, இது வந்துட்டு இது ஒரு நீதிமன்ற போராட்டங்க. சாதாரண மனிதர்கள் மட்டும் கேட்க, இன்றைக்கு போராடுகிற திமுக அல்லது அதிமுக அல்லது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இல்லை. மன்னார்குடி ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுடைய முயற்சியினால தான் ஒரு தேசத்தின் உரிமை இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதனால இது சட்ட போராட்டங்க, சட்டப்படியே அணுகுங்க. அரசியலை அணுகாதீங்க, தேர்தலை அணுகாதீங்க, ஓட்டை அணுகாதீங்க. குறிப்பா கர்நாடக தேர்தலை கணக்கில் வச்சுக்கிட்டு அணுகாதீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு விவாதக்களம் தொடரும். நீதிமன்றம் அரசினுடைய நாடகங்களுக்கு அடிபணியாது, அரசினுடைய செயலுக்கு அடிபணியாது. அது தர்மத்தை காப்பாற்றும். அவர் வழங்கிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நிலைநாட்டுவார்கள். நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வருங்கால, நமக்கு பின்னால் இருக்கிற வருங்கால சந்ததியினருடைய பிரச்சனைகள் இல்லாமல் அவர்கள் வாழ்வதற்காக நிச்சயமாக காவிரி மேலாண்மை வாரியம் அமையும், நீர் கிடைக்கும், தமிழகத்தில் நிலையான இந்த செயல்பாடு அமையும். இதற்காக அரசியல் டிராமா போடுகிற கட்சிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். திரு புரட்சி கவிதாஸ் நிறைவு கருத்துக்கள். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும், நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும், அதற்கு மத்திய அரசு எல்லா வகையிலும் உதவியாக அமையும். கர்நாடகா தமிழ்நாடு என்கிற பாரபட்சம் மத்திய அரசுக்கும் பிஜேபி அரசாங்கத்திற்கும் கிடையாது. ஒரு தேசம் என்கிற முழக்கத்தை வைத்திருக்கிற நாங்கள் தமிழக விவசாயிகள் கர்நாடக விவசாயிகள் என்கிற பாரபட்சம் கிடையாது. காவிரி குடகிலிருந்து துவங்கி பூம்புகார் வரைக்கும் நிச்சயமாக தங்கு தடை இல்லாமல் பொங்கி பிரவாகம் எடுக்கக்கூடிய ஒளிமயமான சூழல் உருவாகும், நம்பிக்கையோடு இருக்கலாம். மத்திய அரசை வேலை வாங்குறதுக்கான அணுகுமுறையை மாநிலத்தில் அரசியல் கட்சிகளும் மற்ற அமைப்புகளும் செய்யலை. மாறாக இந்த 2 மாசத்துக்குள்ளார அதாவது மத்திய அரசாங்கம் இதுல ஒன்னும் எதிரா இல்ல. ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சா, பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சிக்கு யாரும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏசகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது மத்திய அரசு மாநில அரசுக்கு உச்ச நீதிமன்ற உத்தரவு அமுல்படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி யாருக்கும் கொத்தடிமை வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சிங்கிற பாரதிய ஜனதா கட்சி என்கிற கட்சி தமிழ்நாட்டில் ஒரு நாளும் ஒரு பஞ்சாயத்து மெம்பர் கூட ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாது. நாங்க யாருக்கும் கொத்தடிமை அவசியமே கிடையாது, எங்க வரலாறுலயே கிடையாது. அந்த மாதிரி அண்ணாத்து மத்திய அரசு நீதிமன்றம் சொல்வதை நிறைவேற்ற வேண்டும். இதை வந்து இது பொய் சாக்கு சொல்லி இதை தள்ளி போடக்கூடாது. செய்வார்கள் என்று நம்புகிறேன். எனது பாரத பிரதமர் என்னுடைய பிரதமரும் கூட தமிழகத்தை வருங்காலத்திலாவது வஞ்சிக்காமல் இருப்பார்கள் என்று நம்பிக்கையுடன். திரு ராஜேந்திரன் கருத்துக்கள். உச்ச நீதிமன்றம் வந்து சட்டத்தினுடைய அடிப்படையில் தீர்ப்பு வழங்கக்கூடிய வேலை உச்ச நீதிமன்றத்தினுடையது. ஆனால் வழங்கப்பட்ட தீர்ப்பை சட்டம் ஒழுங்கு நிலைமை பாதிக்கப்படாமல் அதை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுடைய பொறுப்பு. எனவே இந்த நிலையில் மத்திய அரசு என்ன நினைக்குதுன்னு நாம் நல்லா நினைக்கிறோம்னா, இப்போ கர்நாடகாவினுடைய தேர்தல் கொழுந்து விட்டு அங்கே இப்போ சூறாவளிய பிரச்சாரங்கள் மிக வேகமாக நடந்து கொண்டு வருகிற இந்த நேரத்தில்
நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு இந்த மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கினால் ஏற்கனவே 1991, 2016 இந்த அனுபவங்கள் நல்லா தெரியும். கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னா அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எந்த அரசாங்கம் பொறுப்புள்ள உள்ள அரசாங்கம் எதுவும் செய்யாது. தேர்தல் நடக்கிற இந்த சூழ்நிலையில் பல வன்முறை சம்பவங்கள், சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சி என்ன செய்ய வேண்டியதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. 12ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக மத்திய அரசு ஏதாவது ஒரு தீர்வை இதற்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒருவேளை இந்த மேலாண்மை வாரியம் அமல்படுத்துகிறேன்னு மத்திய அரசு அங்கே சொல்லி அதனால் ஓட்டு இழப்பு ஏற்பட்டால் அதை அறுவடை செய்ய வேண்டியது காங்கிரஸ் கட்சி அறுவடை செய்யும். அதனால் எப்படியாவது பாரதிய ஜனதாவை இந்த சட்ட நெருக்கடிக்குள் கொண்டு போயிட்டு அது இழக்குகின்ற அந்த வாக்குகளை நாம் பெறலான்னு காங்கிரஸ் நிற்கும் பொழுது எல்லா ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த மனோதர்மத்தின்படி இந்த வாக்குகளை நாம் இழக்காமல் எப்படியாவது கொண்டு போய் கரை சேர்க்க வேண்டும் நிலையில் தான் மத்திய அரசு இருக்கிறது. எனவே 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல சுமூகமான ஒரு தீர்ப்பு வரும். அதுவரையில் வெறும் இந்த தேர்தல் மாத்திரமல்ல சட்ட ஒழுங்கு நிலை பிரச்சனை இருக்கிறது. இங்கே இருக்கிற தமிழர்கள் அங்கே அதிகமாக பெங்களூர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. 2 மாநில தமிழர்களுடைய அந்த நலன் கருதி சட்ட ஒழுங்கு நிலைமையை கருதி இந்த 12ஆம் தேதிக்கு அப்புறம் மத்திய அரசு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கும் என்று ஜோதிட மாதிரியே இருக்குது. நிலை வந்து 12க்கு அப்புறம் தான் அந்த போகுது, அதுக்கப்புறம் தான் நல்ல நேரம் புறக்குங்க மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு பாருங்க. சட்டம் தீர்ப்பு வந்த உண்மை அதுதான். ஒரு ஒரு பொறுப்புள்ள அரசு அப்படிதான் செஞ்சாங்க. தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா வந்து அது காவேரி மேலாண்மை வாரியமோ அல்லது வேற ஏதோ ஒரு எந்த ஒரு அமைப்பா இருந்தாலுமே அது வந்து ஒரு சுய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாகவும் அது வந்து அங்கே அணைகளில் இருக்கிற நீரை கணக்கெடுத்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த பீரியாடிக்கலாக ரிலீஸ் பண்ணுற வாட்டரை ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய அதிகாரம் படைத்த ஒரு குழுவாக இருக்கணுமே தவிர ஏனோதானோன்னு ஒரு அதிகாரம் இல்லாத குழுவாக மறுபடியும் கர்நாடகா கவர்மெண்ட் கையில் ஷட்டரை திறக்கிற அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த மேலாண்மை வாரியம் வந்து எல்லா விதமான அதிகாரங்களும் கையில் எடுத்துகிட்டு தமிழகத்துக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளை வந்து பெற்றுத்தர வேண்டிய அளவில் அந்த அமைப்பு இருக்கணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கறது. இதில் ஏதாவது ஒரு ஸ்லாக் இருந்தது, ஒரு இது நீர்த்து போகிற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுற ஒரு சூழலை தான் நம்ம பார்ப்போம். நம்ம மேலாண்மை வாரியம் என்பது மேலான ஆண்மை பொருந்திய வாரியம், ஆண்மையோடு இருக்கும் வாரியமாக இருக்கணும். நன்றி. நேரலை நிகழ்ச்சியில் நிறைவில் இருக்கின்றோம். நாம் கடைசி கட்டத்தில் ஒரு சுமூகமான பல்வேறு தீர்வு முறைகளை நம்ம அழைப்பாளர்கள்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அது கட்சி சார்ந்து, அரசியல் சார்ந்து, வாக்கு அரசியல், இது போன்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் அவர் முன்வைத்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் சட்டத்தின்படி, சட்டம் என்ன சொல்கிறது, தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்தினாலே போதுமானது என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்த உங்கள் 5 பேருக்கும் மிக்க நன்றி. நேரலே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.